ஸோ இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பேருக்கு காலையிலே வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடுகளில் ஆடிப்பேருக்கு கொண்டாடுற பழக்கம் கிடையாது. ஸோ எனக்கு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட ரொம்ப ரிலேட் பண்ணுவேன் நான். எப்படி பிள்ளையார் சதுர்த்தினா கொழுக்கட்டையோ அந்த மாதிரி ஆடிப்பேருக்குன்னா வடை பாயசம் கலந்த சாதம் இதெல்லாம் தான். ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில் இருந்தப்போ அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, மதியம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி, அவங்க வந்து நல்லா இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுவாங்க. காப்பரிசி செய்வாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு எப்பயுமே ஒரு கிண்ணம் நிறையா போட்டு தருவாங்க. ஸோ ஆடிப்பெருக்குனாலே வெயிட் பண்ணுவேன் அந்த காப்பரிசிக்காக. ஸோ நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ரெசிபி இருந்தது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக கலந்த சாதம்லாம் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுவலும் அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணேன். பாயசம் பண்ணலான்னு ஜவ்வரிசி சேமியாலாம் வேக வச்சுட்டு பால் பார்த்தா இல்லை. ஸோ எப்பயும் போல் ஆபத் வாந்தவான் மில்க் மெய்டு இருந்தது, அது கூட கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துட்டு சிம்பிளான ஒரு சேமியா பாயசம் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.